ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோ 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம் பற்றி ஒரு நியூ அப்டேட்டட் வீடியோ. இந்த வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பப்ளிக் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்பயுமே வந்து ஒரு விதமான மெண்டல் ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும், குழப்பங்களும் இருக்கத்தான் செய்யும். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அதீத குழப்பங்களுக்கு இடையே வந்து 12th பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்றைக்கு டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணாங்களோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கல்வியாளர்கள், பெற்றோர்கள் எல்லாமே வந்து ஜஸ்ட்டு வந்து அந்த எக்ஸாமை வந்து போஸ்ட்போன் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. என்ன நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10th பப்ளிக் எக்ஸாம் ரத்தாகுமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது தினகரனுடைய நியூஸ் பேப்பரில் இன்றைக்கி மார்னிங்கே வந்துச்சு. அது மட்டும் இல்லாது எல்லா சோசியல் மீடியாக்களும் இது ட்ரெண்ட் ஆகிட்டே வருது. ஷேர் சாட்டோட வந்து வந்து செக் பண்ணி பாருங்கள் நீங்களே. இந்த வட்டம் வந்து எலெக்ஷன் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏப்ரல் லாஸ்ட்டில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓட் கவுண்டிங் வந்து மே செகண்ட் வீக், மே 10, 11, 12 இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அப்போ வந்து ஓட்டு எண்ணிக்கைகள் எண்ணி புதிய ஆட்சி அமையும். அப்போ பப்ளிக் எக்ஸாம் வந்து மே லாஸ்ட்டில் கூட வைக்காமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஜூன் 1st கூட வைக்கிறதுக்கு இருக்குது. அப்போ நெக்ஸ்ட்டு அகாடமிக் இயர் வந்து துவங்குறதுனால இந்த வட்டம் வந்து கடந்த ஆண்டை போல வந்து 10th பப்ளிக் எக்ஸாமை கேன்சல் பண்ணலாமா அப்படின்ட்டு வந்து பள்ளி கல்வித்துறையுடைய அதிகாரிகள் வந்து அரசுக்கு வந்து ஆலோசனை வழங்கியிருக்காங்க. இது வந்து உண்மையான தகவலா அப்படிங்கிறது வந்து தெரியலை. கண்டிப்பாக இந்த தகவல் உண்மையாக இருந்தால் 10ஆம் வகுப்பு மாணவர்களும் ரொம்ப ரொம்ப குஷியாயிருவாங்க. ஆனால் அவங்களுக்கான டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எக்ஸாமோ மாநில அளவில் ஒரு அன்னுவல் எக்ஸாமோ நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் சிஎம் உடைய அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் தான் இது உண்மை, ஓகேங்களா? இப்போ வந்து பல சோசியல் மீடியாக்கள் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது, அதனால் வந்து இது பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. நேற்று கூட நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க, 10th எக்ஸாமை நடத்துறதுக்கு வந்து ஆய்வுகள் செய்து வர்றோம் அப்படிங்கும்போது இது ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். எக்ஸாம் டைம் டேபிள் ஷெடியூல்டு எப்போ வைக்கலாம் அதற்கான ஆய்வுகள் நடத்தப்படுதா, இல்லை பப்ளிக் எக்ஸாமை வைக்கலாமா வேணாமா என்பதற்கான ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருதான்னு தெரியல. எதா இருந்தாலும் மிக விரைவாக அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்கமிங் வீக்ஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10th வந்து பப்ளிக் எக்ஸாம் ஒன்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா உறுதியாக 100% வந்து 11th பப்ளிக் எக்ஸாம் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கிடையாது. அப்போ 11th பப்ளிக் எக்ஸாம் இருக்குமா இல்லையான்னு எப்போ தெரியும்டா, 10th பப்ளிக் எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டாங்கடா ஒன்ஸ் வந்து கேன்சல் பண்ணி அது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எக்ஸாமாவோ இல்லை ஸ்டேட் வைஸ் அன்னுவல் எக்ஸாமோ வச்சுட்டாங்கண்டா 11th வந்து இதே மாதிரி எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரியான சோசியல் மீடியாக்களில் வரக்கூடிய நியூஸ் எல்லாம் நம்ம நம்பலாமா வேணாமாண்டா, பொதுவாக இப்போதைக்கு தயவுசெய்து நம்பவே நம்பாதீங்க. எதா இருந்தாலும் மாணவர்கள் இந்த விஷயம்ல நம்ம படிக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹேப்பியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். 90% மாணவர்களுடைய எண்ணங்களும் எப்படி இருக்குன்னா பப்ளிக் எக்ஸாம் வேணாம், பப்ளிக் எக்ஸாம் வேணாம், ஜஸ்ட்டு வந்து அன்னுவல் எக்ஸாமாக கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு எல்லா மாணவர்களுடைய கோரிக்கையும் அதுவாக தான் இருக்குது. நம்ம வரக்கூடிய வாரங்களில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, மாணவர்களை சந்தோஷப்படும்படியான அறிவிப்புகள் வந்து அரசு கொடுக்குமா, இல்லை திடீர்னு பிரேக்கிங் நியூஸ் போட்டு பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம என்ன வெயிட் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.